ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம ராஜ்மா குருமா பார்க்க போகிறோம். இதுக்கு ராஜ்மா வந்து நைட் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், வேக வைக்கலை. இதில் ஒரு ஆலு போட்டிருக்கேன். இது பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ டிஷ்க்கு போகலாம். இதுக்கு தேவையான பொருள் சின்னதாக 4 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பட்டை பிஞ்சு, 6 முடி தேங்காய், இதெல்லாம் 4 தக்காளி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், சிக்கன் மசாலா 2 டீஸ்பூன், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு அடுப்பை தேய்ச்சிட்டு குக்கர் வச்சுருங்க. ஆயில் ஊற்றிக்கிங்க. ஹீட் ஆயிடுச்சு. வெங்காயம் போட்டுருங்க. பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டுருங்க. நல்லா வதக்கி உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி கிரேவி போட்டுடலாம். தக்காளி போட்டுடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பொடி ஐட்டம் போட்டுடலாம். நல்லா வதங்கினே நம்ம இந்த ராஜ்மா அலுவை போட்டுடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ராஜமாவும் ஆளும் போட்டுடலாம். போட்டு தண்ணி கலந்து போட்டோம். கொஞ்சம் கிரேவி கொதிக்கிட்டு அதுக்கு உப்பு தேவையான அளவுக்கு உப்பு. தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் விட்டுருங்க. தேங்காய் போடல, தேங்காய் லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் விழுத போட்டு ஒரு 3 விசில் போட்டுடலாம். சுவையான ராஜ்மா கறி, ராஜ்மா ஆலு கறி ரெடி. இது வந்து நீங்கள் ராஜ்மா ஃபஸ்ட்டு நீங்கள் சுண்டல் வேக வைக்கிற மாதிரி வைக்கலாம். ஸோ அதுலக்கு எசன்ஸ்லாம் போயிடும். ஸோ நான் இதுலேயே வந்து எல்லாமே போட்டு ஒரு 5-6 விசில் விட்டுருக்கேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வெந்துடும், சாஃப்டாக வெந்திருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், டோன்ட் மிஸ் இட். ராஜ்மா வந்து நிறைய ப்ரோட்டீன் எல்லாம் இருக்குது, குழந்தைகளுக்கு நல்லா ரொம்ப நல்லது. இது சப்பாத்திக்கு, ரைஸ்க்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள், டோன்ட் மிஸ் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிஷ் நல்லா இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். Thank you, friends.